ரொம்பவே கஷ்டமான விரதம் ஆனா வேண்டிய பலனை கொடுக்கக்கூடிய விரதம் அது என்ன அப்படின்னா கந்தசஷ்டி விரதம்தான் அதனால தான் இதை மகா கந்தசஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகா கந்தசஷ்டி விரதம் வருஷத்துக்கு ஒரு முறை ஐப்பசி மாதத்தில் வரும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய மகா கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிச்சாச்சு நவம்பர் ரெண்டுல இருந்து நவம்பர் எட்டு வரைக்கும் மொத்தம் ஏழு நாட்கள் இந்த கந்தசஷ்டி விரதத்தை முருகப்பெருமான நினச்சி விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க யாரெல்லாம் இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கலாம் அப்படின்னா திருமணமாகி ரொம்ப நாளா குழந்த பாக்கியம் இல்லாதவங்க கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு என்னால கடன் இருந்து மீளவே முடியல அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப நாளாவே எனக்கு திருமண தடை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் ஆனா வீடு கட்ட முடியாதவாறு ஏதாவது தடங்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு முறை வர இந்த கந்தசஷ்டி விரதம் அன்னிக்கு ஏழு நாளும் விரதம் இருந்து முருகனை வேண்டுவாங்க இந்த கந்தசஷ்டி விரதம் நவம்பர் ரெண்டுல ஆரம்பிச்சு நவம்பர் எட்டுல முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தோட ஏழு நாட்கள் சிறப்பா நடந்து முடியும் ஏழு நாட்கள் என்னால விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க இந்த ஒரு நாள் மட்டும் நீங்க விரதம் இருந்து முருகப்பெருமான வேண்டும் போது ஏழு நாள் விரதம் இருந்து வேண்ட பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ஒரு நாள் எந்த நாள் அப்படின்னா நவம்பர் ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தான் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடக்கும் சரி ஒரு நாள் விரதம் மட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் நவம்பர் ஏழாம் தேதி விரதம் இருக்க ஆரம்பிக்கும் போது முதல் நாளை வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக வச்சுக்கோங்க பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க முதல் நாள் நீங்கள் நான்வெஜ்ஜு ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுங்க காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சு நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வீட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம் காலையில ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள நாம காப்பு கட்டி பூஜை எல்லாத்தையுமே முடிச்சிடணும் நீங்க விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா என்ன விரதம் இருக்க போறீங்க அப்படின்றத நீங்க ஃபஸ்ட்டு தீர்க்கமா முடிவு பண்ணிக்கோங்க பகல் ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடாம இருந்து சாயந்தரம் விரதத்தை முடிக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை என்னால் டே விரதமெலாம் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னீங்கன்னா பால் பழம் அந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எந்த விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எந்த விரதம் இருந்தாலும் தண்ணி அதிகமாக குடிங்க நாம் ஃபுட்டும் சரியாக எடுக்கலை அந்த டைமில் தண்ணியும் எடுக்கலை அப்படின்னா ரொம்பவே ஆகும் அதனால நீங்க எந்த விரதம் இருந்தீங்க அப்படின்னாலும் தண்ணி அதிகமா எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் காப்பு கட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க ஒரு விரலி மஞ்சள் வெள்ள நூல் இது ரெண்டையும் எடுத்து மஞ்சள் தடவி கட்டி நீங்க முருகப்பெருமான் முன்னாடி வச்சிருங்க அதுக்கு அப்புறமா பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு காப்பு கட்டுறீங்க அப்படின்னா வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கையில கொடுத்து கட்டிக்கலாம் வீட்ல பெரியவங்க யாரும் இல்லை அப்படின்னா உங்களோட கணவர் அவங்க கிட்ட குடுத்தும் நீங்க கட்டிக்கலாம் சரி வாங்க பூஜை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் ஒரு மனப்பலகை எடுத்துக்கோங்க அதுல சிகப்பு துணி விரித்து முருகன் வள்ளி தெய்வானை மூணு பேரு இருக்கிற மாதிரியான திருவுருவ படத்தை வச்சு அதுக்கு முன்னாடி நீங்க சட்கோண கோலம் படத்தில் இருக்கிற மாதிரி சட்கோண கோலம் போட்டுக்கோங்க சட்கோண கோலம் மேல தான் நாம விளக்கு போட போறோம் முருகப்பெருமானுக்கு சந்தன குங்குமம் வச்சு முருகனுக்கு செவ்வரளி பூ கிடைச்சா நீங்கள் அதை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க செவ்வரளி பூ கிடைக்கல அப்படின்னா சிவப்பு பூக்கள் வச்சும் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம் காலையில் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு டம்ளர் பால் அது மட்டும் நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு முருகனை வழிபாடு செய்யுங்க சாயந்தரமும் நாம ஆறு விளக்கு போட்டு வழிபாடு செய்யணும் மறந்துடாதீங்க காலையில நீங்க பூஜை பண்ணும்போது நூத்தி எட்டு முறை ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு நீங்க வழிபாட முடிச்சுக்கலாம் காலையில நெய்வேத்தியமா வச்ச பாலை விரதம் இருக்கிறவங்களும் சரி வீட்டில இருக்கிறவங்களும் சரி கொஞ்சமா எடுத்துக்கலாம் தப்பு இல்லை சாயந்தரம் எப்படி நாம வழிபாடு செய்யணும் அப்படின்னா சாயந்தரம் நாலரை டு அஞ்சு மணிக்குள்ளே சூரசம்ஹார நிகழ்ச்சி திருச்செந்தூரில் நடந்து முடிஞ்சிரும் ஃபோன்லேயோ டிவிலயோ லைவாக பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்து முடிச்சதும் உடனே போய் குளிச்சிடுங்க குளிச்சுட்டு வந்து தான் நீங்கள் பூஜை எல்லாமே செய்யணும் நாலு மணிக்கு முன்னாடியே நீங்கள் நெய்வேத்தியெல்லாம் செஞ்சு வச்சுட்டு சூரசம்ஹார நிகழ்ச்சியை பார்த்துட்டு உடனே போய் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா நீங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் சாயந்தர நெய்வேத்தியத்துக்கு நீங்க சக்கரை பொங்கலும் தயிர் சாதமும் வச்சு ஆறு நெய் தீபம் ஏத்தி நீங்க முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கோங்க சாயந்தரம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பிரசாதமா நீங்க வச்ச நெய்வேத்தியத்தை கொஞ்சமா எடுத்து விரதத்தை முடிச்சுக்கலாம் இரவு உணவு எப்போவும் போல நீங்க என்ன சாப்பிடுவீங்களோ அதை எடுத்துக்கலாம் பூஜையை முடிச்சுட்டு ஆறு மணிக்கு மேல பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் நீங்கள் நெய்வேத்தியமாக வச்ச சக்கரை பொங்கலவோ தயிர் சாதத்தவோ தானமாக கொடுங்க இந்த மாதிரி நாம் தானம் பண்ணும்போது நாம் நினைச்ச வேண்டுதல் அப்படின்றது கண்டிப்பாக நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிட்டு நீங்களும் லைக் பண்ண மறக்காதீங்க